ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம சீ தமிழ்லேயே ரொம்பவே பிரபலமாக ஓடிட்டுருக்க சீரியல் அப்படின்னா நம்ம செம்பருத்தி சீரியல் தாங்க. செம்பருத்தி சீரியலுக்குன்னு ரசிகர் கூட்டம் நம்ம தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான ரசிகர் கூட்டம் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் அதில் நடிச்சிட்டு இருந்த அந்த சீரியலுக்கே ஒரு முக்கியமான தூண் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கார்த்திக் ராஜ் அவர்கள் அந்த சீரியலில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ கார்த்திக் ராஜ் அவர்கள் அந்த சீரியலில் நடிக்கிறதுனால அவருக்காகவே பார்க்குற பல பேர் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ரசிகர்களாக இருக்காங்க நம்ம கார்த்திக் ராஜுக்கு. ஸோ இந்த நிலையில் சமீபத்தில் அந்த சீரியலை விட்டு கார்த்திக் ராஜ் அவர்கள் விலகினது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் திடீர் ஒரு ஏமாற்றத்தையும் ஏற்படுத்துச்சுன்னு கூட சொல்லலாங்க. அந்த அளவுக்கு கார்த்திக்ராஜ் அவர்கள் 3 வருஷங்களை அந்த சீரியலில் பார்த்திங்கன்னா அவர் வந்து அவருடைய உண்மையான உழைப்பை கொடுத்துருக்காரு. அவர் அந்த சீரியலில் நடிச்சிட்ருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த சீரியலோட டிஆர்பி ஆனது அவ்வளோ ஒரு சூப்பராக ஃபஸ்ட் பிளேஸில் இருந்துகிட்ருந்தது. ஸோ எப்போ அந்த சீரியலை விட்டு வெளியில் போனாரோ அப்பத்துலேருந்து அந்த சீரியலோட டிஆர்பியும் ரொம்பவே டவுன் ஆகிடுச்சு. இதை தொடர்ந்து அவர் இருந்த இடத்துல பார்த்திங்கன்னா வேறொரு ஹீரோவை கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி கொண்டு வந்தும் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் இன்னுமே வந்து அவர் வந்து இந்த சீரியலில் ஒரு பர்சன் அப்படின்னு தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர, பழைய ஆதி எங்கள் கார்த்திக் ப்ரோ தான், ஸோ எப்போவுமே நீங்கள் ஆதி ஆக முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போவும் ரசிகர்கள் பார்த்திங்கன்னா சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில் அக்னி அவர்கள் அவங்க பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அப்படி இப்படின்னு நடிச்சிட்டு இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து அவர் கொஞ்சம் நல்லா நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஒரு சில ரசிகர்கள் அவருக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. அவருக்கு இது முதல் சீரியலாக இருந்தாலும் கண்டிப்பாக அவர் வேறு ஏதாவது சீரியல் பண்ணியிருந்தால் ரசிகர்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ரசிகர்கள் இன்னும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த சீரியலோட நிலைமை இப்படி போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்ட் 2ல கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால கூடிய சீக்கிரமே இந்த சீரியலுடைய கிளைமேக்ஸில் கார்த்திக் ராஜ் அவர்கள் வந்து கூடிய சீக்கிரமே வரப்போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியா பக்கத்தில் இந்த ஒரு விஷயம் வந்து போயிட்டுருந்தாலும் ஸோ எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன தான் நடக்கும். ஸோ பார்ட் 2லையாவது கண்டிப்பாக கார்த்திக் ராஜ் அவர்கள் வருவாங்களா அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த சீசன் 2ல கார்த்திக் ராஜ் அவர்கள் வந்தால் எப்படி இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு செம ட்ரீட்டாக செம ஹாப்பியான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.